ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 27ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 11ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளை நாளும் கோகுலாஷ்டமி முடிந்து வரக்கூடிய ஜென்மாஷ்டமிங்க. ஜென்மாஷ்டமி அப்படிங்கிறது கண்ணன் அவதரித்த நாள் தாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய நாள் அஷ்டமி வழிபாடு செய்ய தவறினவங்க, அதாவது இன்றைய நாள் கோகுலாஷ்டமி செய்ய தவறினவங்க, நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வந்து கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம். நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. கண்ணனுடைய பாதத்தை போட்டு கண்ணனை வீட்டுக்கு வரவழைத்து கண்ணனை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கண்ணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ நாளை நாள் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய நாள் வழிபாடு செய்யாதவங்க செய்யலாம். அதுக்கப்புறம் நாளை செவ்வாய்க்கிழமை ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறது என்னங்கிறது தெரியாமல் இருக்குது. செவ்வாய்க்கிழமையும் ஒரு தெய்வத்துக்கு உகந்த நாள் தான். செவ்வாய்க்கிழமையும் நாம் தெய்வ வழிபாடு செய்யும் போது தெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ நாளை நாளுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நாளை நாளுடைய தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஃபர்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றங்கள் உண்டாகும். நாளை நாள் நீங்கள் உங்களோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வித்தியாசத்தை வந்து பார்ப்பீங்க. இத்தனை நாள் உங்களை கூட இருந்தவங்களை பற்றி புரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அன்பாக நீங்கள் செய்திருப்பீங்க. அப்படி செய்த எல்லா அன்புகளுக்கு நிகரான மாற்றங்கள் நாளை நாள் உண்டாகும். அவங்க அவங்களுடைய சுயரூபங்களை நாளை நாள் உங்கள் கண்களால் பார்க்க போகிறீங்க. நாளை நாளே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாளாக அமையும். ஸோ நாளை நாள் எது நடந்தாலும் அதை அசப்ட் பண்ணிக்க பாருங்கள். பெருசாக எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க. மாற்றங்கள் உண்டாகிறது நல்லது தான். எப்பயுமே வந்து மாற்றங்கள் மட்டும்தான் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையான விஷயம். ஸோ சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைக்கேற்ப நம்ம அடாப்ட் ஆகி போக வேண்டியது நம்மளுடைய இதில் தான் இருக்குது. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றங்கள் ஏற்படும், அதை கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சுறுசுறுப்புகள் நாளை நாள் கண்டிப்பாக வந்து இருக்கணும். என்ன விஷயம் செய்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ ஒரு சாமி கும்பிட்றீங்கன்னா சுறுசுறுப்பாக செய்யணும், ஒரு வேலை செய்கிறீங்கன்னா சுறுசுறுப்பாக செய்யணும். இந்த மாதிரி நாளை நாள் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நாளை நாள் ரொம்ப வெளியிடங்களுக்கு போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு அவ்வளவா நல்லதாக சொல்லப்படல, அதனால் அலைச்சல் மட்டும்தான் ஏற்படுமா. ஸோ அந்த மாதிரி மட்டும் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நாளை நாள் அலைச்சல் ஏற்படும், அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அலைச்சல் கம்மியாகும். அப்புறம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள்லாம் விலகி சென்றுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டே நாளை நாள் சொல்லலாம். இதுதான் நாளை நாள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட்டான விஷயம். மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றம் ஏற்படும், அதுவும் நாளை நாள் ரொம்ப நல்ல விஷயம். போட்டித் தேர்வுகள்லாம் நாளை நாள் ஈடுபடுங்க. அதெல்லாம் ஈடுபடும்போது உங்களுக்கு நாளை நாள் சாதகமான முடிவுகள் வந்து கிடைக்கும். செயல்பாடுகளில் கூட நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதமான சுறுசுறுப்போடு செயல்பட முடியும். உங்களை பற்றிய நிறைய பலம் மற்றும் பலவீனங்களை நீங்களே புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும், இருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அட் த சேம் டைம் நாளை நாள் ஆதாயங்கள் கூட உங்களுக்கு நிறைந்து இருக்கும். நாளை நாளே உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ்ஸான பாயிண்ட்டுகள் தாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டன் நாளை நாள் 9, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் உண்டாகும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல் ஏற்படும். இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்கள் ராசிகளுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. கால்நடை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்து கொள்ளும். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனை குறையும். கணித தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மேன்மை நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. வரவுக்கேற்ற செலவும் வீண் அலைச்சலும் உண்டாகும். மனதில் தேவையற்ற சிந்தனை தவிர்க்கிறது நல்லது. மற்றவர்களுடைய எதிர்பார்த்த உதவி தாமதமாக கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும். உங்கள் எண்ணங்களை மற்றவரிடம் திணிப்பதை குறைத்து கொள்ளணும். புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும். உதவி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. முன்கோபமின்றி செயல்படுவது நல்லது. வெளி உணவுகளில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லும். கனிவான பேச்சுக்கள் நம்பிக்கையை மேம்படுத்தும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும். பிறமொழி பேசக்கூடிய மக்கள் அறிமுகம் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றம் ஏற்படும். கல்வி செயல்களில் சிந்தித்து செயல்படணும். சோர்வு மறையக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. சமூக பணிகளில் கௌரவ பொறுப்பு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த திருப்தியின்மை விலகும். உடல் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். பணிகளில் புதுவிதமான சூழல் ஏற்படும். இணைய சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளிட ஒற்றுமை அதிகரிக்கும். போற்றி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் சிம்மராசி. பிரிவுகளுடைய வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபார தொடர்பான முதலீடுகள் மேம்படும். உடனிருப்புகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இடமாற்ற தொடர்பான முயற்சி கைகூடும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மீதான ஆர்வம் உண்டாகும். குடும்பத்தில் பொறுப்பு மேம்படும். ஆதரவு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசி. வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன் கிடைக்கும். வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். தெய்வீக செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்து வெளி சொத்துக்களிலிருந்து வந்த இழுப்பறிகள் குறையும். நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலா ராசி. நண்பர்கள் மூலம் அலைச்சலும் அனுபவம் கிடைக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. உழைப்பிற்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். வெளியூர் பயணங்களில் அலைச்சலும் அனுபவம் ஏற்படும். வியாபார முதலீடுகளில் கவனம் வேண்டும். நன்மை நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி. பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றம் உண்டாகும். இழந்த பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறையில் புதிய வாய்ப்பு அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க. சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். கால்நடை தொடர்பான பணிகளை இன்னல் குறையும். செலவு மறைக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகர ராசி. நண்பர்களுடைய ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் புதிய வாய்ப்பு ஏற்படும். கவலை விலகக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி. எழுதல முடிய வேண்டிய பணிகள் கூட காலதாமதமாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். சமூக பணிகள் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். வெற்றி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மீனராசி. மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணம் மேம்படும். வீட்டுடைய தேவைகளிலிருந்து நிறைவேற்றி வைக்கணும். இணைய சார்ந்த பணிகளில் வருமானம் மேம்படும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. சுக நிறந்த ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமைதுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம். மேலே இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
டெய்லியுமே நான் போடுற தினசரி ராசி பலன் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளுமே நாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளில் பயங்கரமான ஆபத்துக்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லியும் உங்களுக்கான தினசரி ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.